ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன். இன்றைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஆடியோவில் தீபத்தை ஏற்றும் முறைகள், நாம் வீட்டில் அம்பாளை பிரார்த்தனை செய்வதற்கு விளக்கு ஏற்றுற நேரம், விளக்கு ஏற்றுவதனால நமக்கு கிடைக்கிற பலன்கள், எந்தெந்த திசையை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும், விளக்கு திருவிழா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதனுடைய அருமை பெருமைகள் என்ன, திருவிளக்கோடு சிறப்பு என்ன, எண்ணெய்களினுடைய பலன்கள் என்ன, திருவிளக்கில் எத்தனை பொட்டு வைக்க வேண்டும் போன்ற ஒரு சில பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆடி மாதம் அம்மனுக்குரிய அம்பாளுக்குரிய மாதம், விளக்கேற்றி வழிபாடுகளை நடத்தி அம்பாளினுடைய முழு ஆசியை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். தீபத்தை ஏற்றும் பொழுது வீட்டினுடைய முன்கதவை திறந்து வச்சு அம்பாள் வருவதற்கு வழி செஞ்சுட்டு பின்னால் இருக்கிற கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் விளக்கேற்ற வேண்டும். காலையில 4:30 to 6 தீபம் ஏற்றுவது தான் மிகச்சிறந்த பலனை தரும்னு தெரிஞ்சுக்கலாம். மாலை 6:30 தீபம் ஏற்றுவதால நமக்கு நிறைவான வளமும் பலனும் நிச்சயம் கிடைக்கும்னு ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. விளக்க நாம அணைக்கும் பொழுது அல்லது குளிர்விக்கும் பொழுது அல்லது சுவாமியை மலை ஏற்றும் பொழுது நம்முடைய கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது. பூவால் குளிர்விக்கலாம், இல்லை தூண்டுற குச்சியால் லேசாக அந்த திரியை அமிழ்த்தி சுவாமியை மலையேற்றலாம். அதுக்குன்னு கடையில் அந்த பித்தளை குச்சிகள் விற்குது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். விளக்கேற்ற நேரத்தை பற்றி கூட நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சூரிய உதயத்திற்கு முன்னதான பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, காலையில் 4:30 to 6 அந்த டைமில் விளக்கேற்றினா பெரும் புண்ணியங்கள் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். போன ஜென்மத்தில் அல்லது முன்வினை பாவங்களால் கஷ்டப்படுறவங்கள்லாம் இப்படி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா சகல பாவங்களும் விலகி போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாயங்காலம் 4:30 to 6 இடையே இருக்கிற அந்த பிரத்தோஷ வேலையில் சிவபெருமானுக்காகட்டும் நரசிம்மமூர்த்திக்காகட்டும் இவர்களுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த சேவை. இந்த வேளையில் தீபம் நாம் ஏற்றினோன்னா திருமணத்தடை கல்வித்தடை கண்டிப்பாக நீங்கி போகும்னு ஐதீகம் இருக்கு. ஒரு வீட்டில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் கருக்கல் நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த கருக்கல் நேரம்னா மாலை 6:30 அவசியம் விளக்கேற்றி இருக்க வேண்டும். இது எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொதுவான நேரம். விளக்கேற்ற பலனை தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம ஒரு முகத்தில் விளக்கேற்றினா நினைத்த காரியங்கள் நடக்கும். ரெண்டு முகங்களில் விளக்கேற்றினா குடும்பம் சிறக்கும். 3 விளக்கேற்றினால் புத்திர தோஷம் இருந்தால் விலகி போய்விடும். 4 விளக்கேற்றினால் செல்வம் பெருகும். 5 கொண்ட விளக்கை ஏற்றினால் சகல நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி திசைக்காக கூட நம்முடைய ஆன்றோர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கிழக்கு நோக்கி விளக்கேற்றினா துன்பம் நீங்கிறதோட குடும்பம் அபிவிருத்தி அடையும். மேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றினால் கடன்கள் தோஷங்கள் நீங்கி போகும். வடக்கு நோக்கி விளக்கேற்றினால் திருமண தடைகள் அகலும். தெற்கு நோக்கி எந்த காலத்திலும் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. இந்த திருவிளக்கு வழிபாடுன்னு சொல்றது இன்னிக்கோ நேத்திக்கோ தோணுனதில்லை நண்பர்களே. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழ் மக்கள் இறைவனை கடவுளை ஜோதியாக வணங்கியிருக்காங்க. சங்க கால இலக்கியங்களில் கூட இந்த வழிபாட்டை பற்றி கார்த்திகை விளக்கீடு அப்படின்ற தலைப்பில் மிக சிறப்பாக விளக்கியிருக்கு. பெண்கள் விளக்கு வழிபாடு செய்த நிகழ்வு அகநானூர்லேயும் புறநானூர்லேயும் நற்றினை 8 நூல்கள்லேயும் சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. சங்க இலக்கிய ஆய்வாளர்கள் கொஞ்சம் பேர் கார்த்திகை மாதத்தை முதல் மாதமாக வச்சு தமிழ் புத்தாண்டை கொண்டாடப்பட்டார்கள், தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டதுன்னு விளக்கியிருக்காங்க. கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு
வீடு முழுக்க விளக்கேத்த வேண்டும்னு சம்பந்தர் பெருமான் நமக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. மயிலாப்பூரில் தான் அவருக்கு பெண் கிடைச்சது. திடீர்னு மாரடைப்பில் அந்த பெண் இறந்து போகும்போது விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு ஒரு பாடலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வீடு முழுவதும் ஏற்றி இருக்கிற இந்த அழகான விளக்குகளை பார்க்காமலேயே உயிரை விட்டுட்டியேன்னு அதுக்கு அர்த்தம். இதிலேருந்தே அந்த விழாவினுடைய மேன்மையை நாம் அறிஞ்சிக்கலாம். திருவிளக்கில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற மூன்று சக்திகள், மூன்று அம்பாள்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தீப ஒளி தீய சிந்தனைகள் நம்முடைய மனசில் ஏற்படாமல் தடுக்குது. ஒரு விளக்கினுடைய அடிபாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு. இந்த நெய் எண்ணெய் எதனால நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அது நிறைகிற இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்கிறாங்கன்னு நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. நெய்யை வச்சு விளக்கேத்தினா செல்வ விருத்தியும், நல்லெண்ணெயை வச்சு விளக்கேத்தினா ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு, தேங்காய் எண்ணெயை வச்சு விளக்கேத்தினா நம்முடைய வசீகரம் கூடும்னு, இலுப்பு எண்ணெயில் சகல காரியங்களும் சித்தியாகும்னு, விளக்கெண்ணெயில் புகழ் கிடைக்கும்னு, இந்த ஐந்து எண்ணெய்களுடைய கூட்டு எண்ணெயை வச்சு பண்ணால் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். கடல் எண்ணெயில் மட்டும் விளக்கேற்றக்கூடாது. எப்படி தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னமோ அது மாதிரி கடல் எண்ணெய் கூடவே கூடாதுன்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. விளக்கில் எத்தனை பொட்டு வைக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? திருவிளக்கினுடைய உச்சி, முகங்கள் ஐந்து, தீபஸ்தம்பம், தீபபாதம் அப்படின்னு எட்டு இடங்களில் சந்தன பொட்டும் அதுக்கு மேலே குங்குமமும் வைக்கணும். பொட்டு வைக்கும் பொழுது ஆதிலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி அண்ட் விஜயலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிற எட்டு அம்பாள்களையும் தியானிக்கணும். இதனால் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும். அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம்ல, ஆட்டுன்னு சொன்னால் ஹிந்தியில் எட்டு அஷ்டலக்ஷ்மிகள், எட்டு லக்ஷ்மிகளை நாம் கும்பிட வேண்டும். எட்டு பொட்டுகள் வைக்கிறதுக்கு தத்துவ ரீதியான காரணமும் உண்டு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்கிற ஐந்து பஞ்சபூதங்கள், சூரியன் சந்திரன் ஆகிய ரெண்டு கண் கண்ட தெய்வங்கள், ஆத்மானு சொல்கிற இந்த உயிர் தத்துவம், இதை தான் சேர்த்து எட்டு பொட்டுகளாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. விநாயகருக்கு விளக்கேத்தினா தேங்காய் எண்ணெயிலையும், மகாலட்சுமிக்கு விளக்கேத்தினா பசு நெய்லையும், குலதெய்வத்துக்கு எப்பவுமே வேம்பு இலுப்பை பசு நெய்லையும், பைரவருக்கு நல்லெண்ணெய்லையும், அம்பாள்களுக்கு ஆடி மாதத்தில் விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இலுப்பை பசுனை சேர்ந்த அஞ்சு கூட்டு எண்ணெயை கொண்டு ஏற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கு, சிவனுக்கு, முருகனுக்கு, பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெயை கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும். ஞாயிறு அன்னைக்கு விளக்கு ஏற்றினா கண்ணோய்கள் இருந்தால் போயிடும், பார்வை பிரகாசம் அடையும். திங்கள் அன்னைக்கு ஏற்றினா மனசஞ்சலம், குழப்பங்கள் போகிறதோட மன அமைதி, தீர்க்கமாக முடிவெடுக்கிற பண்பு இவைகளெல்லாம் நமக்கு வளரும். வியாழன் அன்னைக்கு குருவினுடைய பார்வையினால கோடி நன்மை ஏற்பட்டு மன நிம்மதி கிடைக்கும். சனிக்கிழமை விளக்கேத்தினா வீட்டிலும் பயணத்திலும் பாதுகாப்பாக இருக்கும். ஏதாவது பொருட்களை இழந்திருந்தோன்னா அது திரும்ப கிடைக்கும். இப்போ நம்முடைய ஆன்றோர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி போயிருக்காங்கல்ல, இதையெல்லாம் படித்து புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சரியான சந்தர்ப்பங்களில் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். மிகச்சிறந்த மாதமான இந்த ஆடி மாதத்தில் இந்த விளக்கு சார்ந்த, விளக்கு ஏற்றும் நேரம் சார்ந்த, விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் சார்ந்த, அதனால் கிடைக்கிற பலன்கள் எல்லாத்தையும் உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து உங்கள் காதில் விழற மாதிரி செய்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற அம்பாளுக்கு, அம்மனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறேன். எல்லாத்தையும் உங்கள் காதில் போட்டேன், நீங்கள் கேட்டு எப்படி 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 எந்தெந்த நாளில் செய்யணுன்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எல்லாருக்குமே அம்பாளினுடைய ஆசி இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வாழ்த்துகின்றேன், வேண்டுகின்றேன், வணங்குகின்றேன். என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.